தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். குரூப் டூ ஏ ரிசல்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. மார்ச் எண்ட் அன்னைக்கு வெளியிடணும்னு சொல்லி சொன்னாங்க, ஆனா வந்து 10 நாள் தாமதமா தான் வெளியிட்டிருக்காங்க வச்சுங்களேன். இந்த குரூப் டூ ஏ ரிசல்ட் வந்து ரீச்சர் நாட் ரீச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த ரிசல்ட்ல வந்து ரேங்க், மார்க் இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த ஓவரால் ரேங்க், அந்த கம்யூனல் ரேங்க் கீழே, அதாவது இந்த ஜாபுக்கு தேவையான அந்த ஓவரால் ரேங்க், அந்த கம்யூனல் ரேங்க் கீழே வந்த அனைவருக்கும் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே கூடவே நான் என்ன சொல்கிறேன், உங்க லைஃப் வந்து செட்டில்டு, ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஏன்னா 2-3 வருஷம் உழைப்பு, 2-3 வருஷமா 2019 கணக்கு போட்டு பார்த்தனா சுமார் 5 வருஷ உழைப்புக்கு உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வந்திருக்கு. அதனால வந்து இறுதியாக நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், வாழ்த்துக்கள். ஏன்னா உங்க அந்த 5 வருஷம், அந்த 5 வருஷம் ஹார்ட் ஒர்க், இந்த 2-3 வருஷம் ஸ்மார்ட் ஒர்க், இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு வந்திருக்கு. அதனால எல்லாத்துக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதே சமயத்துல இந்த ஓவரால் ரேங்க், கம்யூனல் ரேங்க் நிறைய கேட்டிருந்தீங்க சார், இந்த ஓவரால் ரேங்க் கம்யூனல் ரேங்க்லாம் என்ன சார், அதை பத்தி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப் சேனல்ஸ் மத்த அக்கடமி எல்லாருமே அந்த வீடியோ போட்டாங்க. அதனால நானும் போட்டதுல என்ன பையன், அதான் எல்லாமே போட்டாங்க. நீங்க அதுலயே பாத்துருப்பீங்க, அந்த பிசி, ஓபிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, பிசிஎம்ஏ, இதெல்லாம் என்னென்ன கேட்டகரி இருக்கணும், என்னென்ன ரேங்க் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பாத்துருப்பீங்க சார். கவுன்சிலிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் போஸ்டிங்க்கு டைரக்டா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சரியா? சோ அதை மறுபடியும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த வராதவங்க, அதாவது இந்த ரேங்க்குள்ள வராதவங்க, எனக்கு கன்ஃபார்மா இந்த ரேங்க்ல வரல சார், கம்யூனல் ரேங்க்ல எனக்கு வந்து பின்னாடி போயிடுச்சு, ஓவரால் ரேங்க்ல எனக்கு பின்னாடி போயிடுச்சு அப்படின்னு இருக்கிற நபருக்கு மட்டும் நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். அதான் அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம், பாஸ் ஆல அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவு இல்லாம, ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளாக் அவுட் ஸ்டேஜ்ல இருப்பீங்க. என்ன செய்யறதுன்னு தெரியலையே, நம்ம பாஸ் ஆயிடுவோம் நம்பியிருந்தோம், ஒரு 1000 ரேங்க், 2000 ரேங்க் உள்ள வரலாம்னு நம்பியிருந்தோம், வந்துருவோம்னு சொல்லிட்டு நம்பியிருந்தோம். ஆனா இப்படி ஆயிடுச்சே, ரிசல்ட் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெக்ஸ்ல இருப்பீங்க, நிறைய பேர் டிப்ரெஷன்ல இருப்பீங்க. உங்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த வெக்ஸ் டிப்ரெஷன் எதிர்த்து போறாள்லாம்னு நினைக்காதீங்க. இந்த வெக்ஸ் டிப்ரெஷனோட 4 நாள் 5 நாள் அப்படியே விடுங்க, இதை எதிர்த்து அப்படியே வாழ்க்கையில மாத்துங்க, அதை மாத்துங்க, இதை மாத்துங்க. ஏன்னா இப்ப விட்டா என்ன, அடுத்து அடிங்க அப்படின்னு என்ன சொன்னாலும், நான் என்ன பேசினாலும் கூட, எப்படி அட்வைஸ் சொன்னாலும் கூட, எப்படி மோட்டிவேஷன் சொன்னா கூட, ரிசல்ட் வரலையா சார், பாஸ் ஆலையா சார், அப்படிதான் உங்களுக்கு வந்து மனசுல தோணும். அதனால அந்த தோணுதல் இருக்குல்ல, அந்த டிப்ரெஷன் இருக்குல்ல, அதை அப்படியே விடுங்க. ஒரு ஒரு வாரம், 1.5 வாரம் அப்படியே விடுங்க, ஒரு 5-6 நாள் அப்படியே விடுங்க. ஆனா அதே சமயத்துல இன்னொன்னு யோசிங்க, இந்த செகண்ட்ல தான் உங்களுக்கு வேலை கிடைக்கல. நான் திரும்ப சொல்லிக்கிறேன், இந்த செகண்ட், இந்த நேரத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கல. அதனால வந்து உங்க வேலையே கிடைக்காதுன்னு ஒண்ணு அர்த்தம் இல்லையே. அப்படியே பிரைவேட் ஜாப் ஜாயின் பண்ணிட்டே நீங்க கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி பிரிலிம்ஸ் பாஸ் ஆனவங்க தானே. அதனால வந்து டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த எக்ஸாம் வரிசையா வெயிட்டிங்ல வேற இருக்கு. அடுத்து குரூப் 4 எக்ஸாம் வெயிட்டிங்ல இருக்கு, ஜூன் மாசம் 9. குரூப் 1 எக்ஸாம் ஜூலை 13 வெயிட்டிங்ல இருக்கு. குரூப் 2 கான நோட்டிபிகேஷன் வெயிட்டிங் இருக்கு, இந்த மாசமும் அடுத்த மாசமும் இந்த குரூப் 2 எக்ஸாம் கான நோட்டிபிகேஷன் வெளியிட போறாங்க டிஎன்பிஎஸ்சி. ஏன்னா 3 எக்ஸாமே வெயிட்டிங்ல இருக்கு. அடுத்து பிரைவேட் ஜாப், குடும்ப சூழ்நிலை காரணம் சார், பணம் பிரச்சனை சார். ஏன்னா அந்த பண பிரச்சனைங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஏன்னா நம்ம நிறைய பேர் சொல்லலாம் வேணா, ஏன்னா பணம்லாம் முக்கியம் இல்ல, இந்த ரிசல்ட்லாம் என்ன, சந்தோஷமா நீ பாட்டு வாழ, அடுத்த வாட்டி பாத்துக்கலாம், பணம்லாம் என்னன்னு சொல்லலாம். ஆனா பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து அந்த கடன்ல இருக்கிறவங்க, அந்த பண தேவையில இருக்கிறவங்களை போய் கேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரியா? மாசம் மாசம் 25,000, மாசம் மாசம் 35,000, மாசம் மாசம் 40,000 அப்படியே அரசு வேலை. இது கண்டிப்பா எல்லாருக்கும் அவசியம். என்ன அது, அது இல்லைனாலும் உடனே வெக்ஸ் ஆகாதீங்க, பிரைவேட் ஜாப் போயிட்டே படிங்க, சரியா? 3 எக்ஸாம் வெயிட்டிங்ல இருக்கு. எப்படி 3 எக்ஸாம் வெயிட்டிங்ல இருக்கு? அதனால வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி டிப்ரெஷன் இதெல்லாம் வந்து யதார்த்தமா ஆகக்கூடியதுதான். ஏன்னா 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 2 வருஷம் உழைப்ப போட்டிருக்கீங்க, பிரிலிம்ஸை படிச்சு மெயின்ஸை மூச்சை போட்டு மாங்கு மாங்குன்னு எழுதி பார்த்துருப்பீங்க, எழுதி பார்த்து சர்வீஸ் நல்லா கிடைக்கல. இதனால தான் நான் டிஎன்பிஎஸ்சி நான் ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேன், திரும்ப திரும்ப. அதனால தான் கடைசி ஒரு எத்தனை, ஒரு 6 மாசம் நான் அதை கேட்டுட்டு இருக்கேன் டிஎன்பிஎஸ்சிட்ட, எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க டிஎன்பிஎஸ்சிட்ட. இந்த குரூப் டூன்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாமை வெட்டி விட்டுருங்க, ரெண்டா வெட்டி விடுங்க. இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட், இதுக்கு மெயின்ஸ் வேணாம், இதுக்கு மெயின்ஸ் வேணும் அப்படின்னு ரெண்டா உடச்சு விட்டுருங்கன்னா, நானும் 6 மாசமா கத்திட்டு இருக்கேன் டிஎன்பிஎஸ்சி, 6 மாசமா கத்திட்டு இருக்கேன். அப்படி என்ன பிடிவாதன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கும் பாரம் குறைஞ்சது, இவ்வளவு பேர் 50,000, 1 லட்சம் பேப்பர், எந்த நாடாவது 1 லட்சம் பேப்பருக்கு மெயின்ஸ் எதிர்த்துவாங்களாங்க சொல்லுங்க? 1 லட்சம் பேர் மெயின்ஸ் எதிர்த்துவாங்க, அதுல எத்தனை கேர்லெஸ் மிஸ்டேக்ல திருத்திருப்பாங்க, எத்தனை இருக்கும். நான் வந்து எதுவும் குறை சொல்றதுக்காக சொல்லுங்க, 50,000, 1 லட்சம் பேருக்கு மெயின்ஸ் பேப்பர் வைக்கிறதுக்கு, இன்டர்வியூ போஸ்டுக்கு மெயின்ஸ் வச்சுட்டு, நான் இன்டர்வியூ மெயின்ஸ் வெட்டி விட்டுறாங்கிறேன், கட் பண்ணி விட்டுருக்காங்க. ஏன்னா கற்பனை விட்டுருங்க, இந்த குரூப் 2 ஏக்கு எதுக்கு மெயின்ஸ், நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன், குரூப் 2 ஏக்கு எதுக்கு மெயின்ஸ், டிஎன்பிஎஸ்சி எல்லாம் கேளுங்க, எதுக்கு மெயின்ஸ் குரூப் 2 ஏக்கு, 50,000 பேப்பர் எதுக்கு திருத்தணும்? அவங்களுக்கும் எவ்வளவு வேலை சுமை. இப்ப அடுத்து வரப்போகுது, எனக்கு என்ன டிஎன்பி அடுத்து வரப்போகுது, திரும்ப குரூப் 2 மெயின்ஸ் வச்சிங்கன்னா திரும்ப ஒரு 50,000 பேப்பர் திருத்தணும், தலைவலி. 2 வருஷம் 3 வருஷம் ஓடும் அப்படியே, அது பாடு ஓடிட்டே இருக்கும், 2-3 வருஷம் ஓடிட்டே இருக்கும், அப்படியே நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான்.
வெட்டி விட்டுருக்காங்க, இதுக்காக சொல்றேன் வெட்டி விட்டுருங்க. அதனால எல்லாம் கேளுங்க, குரூப் ஃபோர் எக்ஸாம் ஒரு ஸ்டேஜ், அதுமே குரூப் டூ நான் இன்டர்வியூ, அதாவது இந்த குரூப் டூ ஏக்கு ஒரே ஸ்டேஜில் முடிச்சு விட்ருங்க. மெயின்ஸ் எதுக்கு? மெயின்ஸ் வந்து குரூப் டூ இன்டர்வியூ வைங்க, அது ஒரு 2000 பேர் 3000 பேர் தானே, அது அவள் தானே வரப்போதே, அதை திருத்திடலாமே, நல்லா பார்த்து பார்த்து திருத்தலாமே, நல்லா பாயிண்ட்டை படித்து படித்து திருத்தலாமே, எந்த கேர்லெஸ் மிஸ்டேக் வரப்போகாதே. புரியுதா? இப்படி குரூப் ஒன்னுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாமல் திருத்துறீங்களா? அதே குரூப் டூ இந்த மெயின்ஸ் அந்த இன்டர்வியூக்கு மட்டும் வச்சு விட்டுருக்கங்கிறேன். எதுக்கு நான் இன்டர்வியூ வச்சு விட்டு அது அவ்வளோ பேப்பரையும் திருத்துறதில்ல எங்கேதாவது அது எதுக்கு அதெல்லாம்? அது மட்டும் இல்லாமல் நல்லா புரிஞ்சுங்க, இந்த மெயின்ஸுங்கிறது நம்ம எழுதுறோம்ல, அது ஒரு கேள்விக்கு நிறைய ஆன்சர் வரும், ஒரு கேள்விக்கு நிறைய ஆன்சர் வரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு குவாடு, குவாட்ரிலேட்ரல் ஒப்பந்தம், உலக நாடுகள் போடப்பட்ட குவாட்ரிலேட்ரல் ஒப்பந்தம், இதை பற்றி விரைவாக எழுதுக, எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி அபவுட் த குவாட் சப்மிட்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி குவாட் சப்மிட்னா நான் சிம்பிளாக சொல்லிட்டா, ஒரு உண்மையை போட்டு உடச்சி விட்டுட்டா, குவாடுங்கிறது குவாட்ரிலேட்ரலா, நாலு நாடுகள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒப்பந்தமா, இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் அமெரிக்கா இந்த நாலு நாடுகள் சேர்ந்து போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் இருக்கிறத குவாட் ஒப்பந்தம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லிட்டேன் என்ன உண்மைன்னு சொல்லிட்டேன், சைனாவை வீழ்த்ததா, சைனாவோட அந்த இந்திய பசிபிக் கடல் ஆதிக்க செலுத்துல சைனா, சைனாவை முடிவு கொண்டு வரதா குவாடே ஆரம்பிச்சாங்க. நாலு நாடுகள் நான் கேட்டு பாருங்க, நாலு நாடு தலைவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, சரியா? ஆனா நம்ம மெயின்ஸ்ல என்ன எழுதணும் தெரியுமா அந்த குவாடுக்கு? அதெல்லாம் அந்த உண்மையெல்லாம் அப்புறம் அதெல்லாம் சைடுல எழுதிக்கணும். என்ன எழுதணும்? டு என்ஹான்ஸ் த ப்ராஸ்பரிட்டி ஆஃப் த ஃபோர் நேஷன்ஸ், ஏன்னா டு ப்ரொமோட் த இன்டெகிரிட்டி அண்ட் சாவரின்டி அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி ஆஃப் த போத் நேஷன்ஸ், டு என்ஹான்ஸ் த ட்ரேட் ரிலேஷன்ஸ், வெளிப்படையாச்சு. அமிர்தத்தா துறைமுகத்துக்கு வந்துருச்சு ஸ்ரீலங்கா, இந்த கச்சத்தீவு வந்துருச்சு, கச்சத்தீவுன்னு பிரச்சனை இப்போ போயிட்டு இருக்கு, சரியா? அதை இந்தியா தயவு செய்து கைப்பற்றுறது நல்லது, கச்சத்தீவை கைப்பற்றுறது நல்லது, ஏன்னா ஸ்ரீலங்கா பாதி வாங்கிட்டாங்க சைனா, கச்சத்தீவில் சைனா அங்கங்கிட்டு உலாவிட்டு இருக்காங்கன்னு நியூஸ் வருது. சைனாக்கும் நமக்கும் போர் வந்துச்சுன்னா நீங்கள் காஷ்மீர் லடாக்கு நினச்சிட்டு இருப்பீங்க, இங்கே தமிழ்நாடு பக்கத்திலே இருக்கு, கச்சத்தீவு பக்கத்தில், ஸ்ரீலங்கா பக்கத்தில் தமிழ்நாடு டேரக்டாக அட்டாக்ல இருக்கும். ஸோ இதான் இப்போ மெயின்ஸ் வைக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, லிமிட்டட் ஒரு 1000 பேப்பர் திருத்தலாம் கரெக்டாக பார்த்து திருத்திடுவாங்க, 50,000 1,00,000 பேப்பர் திருத்தணும்னா எங்கிட்டு. ஸோ அதனால் வந்து இந்த சமயத்தில் உங்களுக்கு டிப்ரெஷன், இந்த சமயத்தில் அடுத்து வரப்போகிற மெயின்ஸுக்கு பேசுகிறதெல்லாம் இது இல்லை, ஆனால் முடிவுன்னு ஒன்று வேணும்ல, பர்மனன்ட் சொல்யூஷன் ஒன்று வேணும்ல, அதானே எல்லாம் எதிர்பார்க்குறாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக அதானே எதிர்பார்க்குறாங்க. குரூப் ஃபோர் மாதிரியே குரூப் டூ ஏக்கு சிங்கிள் எக்ஸாம் நடத்தி விட்ருக்காங்கிறேன், கொஸ்டின்ஸு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, டிஎன்பிஎஸ்சி சொல்லிக்கிறேன், 4 ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, கூட்டுக்காரனெல்லாம் வெல்த் கட்டிடுங்க, ஏன்னா அந்த குரூப் டூ ஏன் சிங்கிளாக நடத்துனீங்கன்னா சொல்கிறேன், சிங்கிளாக நடத்துனீங்கன்னா டஃபாக வச்சு விட்ருங்கிறேன், அதை தாண்டி யார் வரான்னு பார்த்துருவோம், பார்த்துருவோம், வந்தவங்க எல்லாத்துக்கும் போஸ்டிங் கொடுத்துருங்க, ஒரு 4000 போஸ்டிங்கை கொடுத்து விட்ருங்க, அவ்வளோதானே, அவ்வளோதானே. அதை விட்டு இந்த மெயின்ஸு அது இன்டர்வியூ இந்த ரிசல்ட்டே ஒன்றும் புரியலைங்க, ரிசல்ட்டே ஒன்றும் புரியல, ரீச் நாட் ரீச் நீங்கள் ஃபஸ்ட்டு, அப்புறம் இன்டர்வியூவில் ஃபேஸ் ஒன்று அப்படியே அலை மாதிரி அப்படியே ஃபேஸ் ஒன்ல கவுன்சிலிங் போகிறாங்க, அப்புறம் ஃபேஸ் டூ அப்படியே கவுன்சிலிங்கு, அதுக்கு லிஸ்ட்டு, ஃபேஸ் த்ரீ அப்புறம் கவுன்சிலிங் இல்லாமல் டேரக்டு, ஓ ஓ குழப்பம், குழப்புது குழப்புது புரியல, இதான் இந்தா போஸ்டிங், இந்தாப்பா இதான் போஸ்டிங், ஓர் சச் சிம்பிள் சிம்பிள் சிம்பிளாக இருக்கணும், ப்ராசஸ் படிக்கிறதும் சிம்பிளாக இருக்கணும். நான் கிளாஸ் நடத்துறப்ப சிம்பிள் ஆர்டிகல் இதுவா சிம்பிள் முடிச்சு விட்டுரு, அவ்வளோதான், அப்படியே சுற்றி வலிச்சு காம்ப்ளிகேட்டாக இல்லை, இவ்வளோதாப்பா ஜியாகிரஃபி, இவ்வளோதாப்பா தமிழ், இவ்வளோதாப்பா முடிச்சிச்சு, சிம்பிளாக பேசுங்க, சிம்பிளாக பேசணும், ப்ராசஸ் எல்லாம் சிம்பிளாக இருக்கணும், புரியுதா? தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன், ஸோ அதனால் கவலைப்படாதீங்க, கிளியர் பண்ணாதவங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு குரூப் ஃபோர் இருக்குது, குரூப் ஒனுக்கு, குரூப் டூ இருக்குது, வேலை இல்லை பண பிரச்சனை சார், ப்ரைவேட் ஜாப்பில் போயிடுங்க, என்ன இப்போ இப்போ என்ன இப்போ என்னாச்சு இப்போ என்னாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சரியா? என்ன அந்த சொந்தக்காரங்களா என்னப்பா பண்ணிட்டு கேட்பாங்க, அவங்க கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க, நீங்க நீங்க பிரைவேட் ஜாப் போயிட்டு நீங்க பண மாசம் சம்பாதிச்சிருங்க, போங்க சம்பாதிச்சா நீங்க படிங்க, இல்ல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், 2000 நான் பாட்டுக்கு பொறுமையா எங்க வீட்டுல பிரச்சனை இல்லை சார், படிங்க, பிரச்சனையா பிரைவேட் ஜாப் போயிட்டே படிங்க, பிரைவேட் ஜாப் போயிட்டே படிங்கிறேன், கவர்மெண்ட் ஜாபுக்கு விட்டுறாதீங்கிறேன், சரியா? நான் அடுத்த எக்ஸாம் வெயிட்டிங்ல இருக்கேன், என்ன ஒரு 50 நாள்ல குரூப் போருங்க, ஒரு 50 நாளுங்க குரூப் போர் படிச்சிங்களா, பழைய தமிழ் புத்தகம், பழைய தமிழ் புத்தகம் எடுங்க, புது தமிழ் புத்தகம் 6 முடிஞ்சா, முடிஞ்சா குரூப் ஃபோர், அது ஒரு 20 நாளில் முடிஞ்சா, அது ரிவிஷன் நான் மே மாதம் ரிவிஷன் குதிச்சிடுவேன், ஜிஎஸ் தமிழ் நான் பாட்டு குதிச்சு விட்ருவேன், நபர் குதிச்சு விட்டு நபர் ரிவிஷன் பண்ணி விட்ருவேன், சரியா? அப்போ அது முடிச்சுட்டு போய் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுறீங்களா,
அது குரூப் 1 இருக்கா, அது ஒரு மாசம் கழிச்சு. அப்படியே ஹை லெவல் க்வெஸ்சன்ஸ்லாம் போட்டு பார்த்தா குரூப் 1 முடிஞ்சா. என்ன மெயின்ஸ் இருக்கு குரூப் 1க்கு? அது 9 பேப்பர் அப்புறம் வர இருக்கு, அது அப்புறம் வர. ஆனால் அந்த மெயின்ஸ்ல தான் தோத்து போனால அது என்ன சார் மெயின்ஸ்? அது அப்புறம் வர, அப்புறம் வர. இந்த குரூப் 2க்கு மெயின்ஸை தூக்கி விட்டுற சொல்லுங்க, சரியா? இன்டர்வியூ நான் இன்டர்வியூன்ட்டு. ஸோ பக்கா பக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? ஸோ அதனால் வந்து கிளியர் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து கவுன்சிலிங் அப்படி போகுது. கிளியர் பண்ணாதவங்களுக்கு இன்னும் டிப்ரெஷன் வெக்ஸு அது இயற்கையாக நடக்கக்கூடியதா? அது ஒரு 5 நாள் 6 நாள் அப்படியே இருக்கட்டும், விடுங்க. அதுக்கப்புறம் எப்படி இந்த நீங்கள் சொந்தக்காங்க சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொல்லலாம்னு நினச்சி பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கை செட்டில் ஆகலை, அதை நினச்சி கவலைப்படுங்க. உங்கள் பணம் இல்லைப்போ நான் சொந்த காலில் நிற்கலையே, அதுதான் உங்கள் வருத்தமாகணும். அவங்க எது சொல்லிடுவாங்களே, இவங்கள்ட்ட நான் பாஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டேன், ஆனால் இப்போ இப்படி ஆயிடுச்சே, இவங்கள்ட்ட எதுதோ பேசிட்டேனே, நான் பாட்டுக்கு நான் பாஸ் பண்ணிடுவேன், நான் இதாகிட்டேன்னு பேசிட்டேன், ஆனால் இப்போ நான் பாஸ் ஆகலையே, அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்க. நான் தெரிஞ்சா பேசுனீங்க, அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நினச்சி வருத்தப்படுங்க, நம்ம சொந்த காலில் நிற்கணும், நிற்கலன்னோ நம்ம மாதம் பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கலை, நமக்கு அடையாளத்தை நிலைநாட்டணும், இன்னும் நிலைநாட்டலை, அது இப்போ நிலைநாட்டலை, அதுக்காக எப்போவுமே நிலைநாட்டாமல் போயிடுவோமா? எப்பவுமே நிலாட்டாமல் போயிடுவோமா? அதனால் கிளியர் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிங்க. நீங்களே வாழ்த்துக்கள் பண்ண, அடுத்த வர அடுத்து வந்துடுறேன், அடுத்து வந்துடுறேன்னு சொல்லுங்கள், அடுத்து வந்துடுறேன்னு சொல்லுங்கள், சரியா? ரைட். குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி எட்டி பார்த்துட்டு என்ன சார் என்ன சொல்கிறான்ட்டு, குமார் போய் தமிழை படி போ போ, அடுத்து வீடியோ வந்துட்டே இருக்குது, குரூப் 4க்கு குரூப் அது அடுத்தது வந்துட்டே இருக்கும், சரியா? அடுத்தது குரூப் 4க்கு ஃபஸ்ட்டு குரூப் 1 சேர்ந்து வந்துட்டே இருக்கு, ரிவிஷன் மே மாதம், அதுக்கப்புறம் தமிழில் வந்துட்டு இருக்கு. ரைட், ஓகே ஓகே பக்கா, சரியா? ஸோ ஓகே, நான் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டேன். ஸோ கிளியர் பண்ணவங்க வாழ்த்துக்கள், வெயிட் பண்ணுங்கள், அது அடுத்தது கவுன்சிலிங் என்ன அனௌன்ஸ்மெண்ட்டோ அதை அப்படியே பாருங்கள். ஸோ இன்னும் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன், சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.